फ्रेंड्स इन्नैक्कु वंदु नम्म समैलूर अनुभवम्ल इन्रैय अनुभवम् ओरु मिल्क स्वीट इदु वंदु डबल कलर बर्फीनु सोल्ललाम् वांगे इदै एप्पडि सेय्यिरदुन्नु पार्क्कलाम् रोम्ब ईसिया सेय्यलाम् दीवाळिक्कु वंदु इदै ट्रै पण्णि पारुंग मेलै चॉक्लेट कीळ वंदु मिल्क सो वंदु पार्क्कवे रोम्ब अळगा इरुक्कु वांग सेय्य आरम्बिक्कलाम् இதற்கு தேவையான பொருட்கள் 200 மில்லிலிட்டர் பால் 350 கிராம் மில்க் பவுடர் 1/2 கப் நெய் 1/2 கப் பவுடர்டு சுகர் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கலாம் எனி பேன் இஸ் ஃபைன் பட் நான்ஸ்டிக் பேன்னா ஒட்டாமல் நல்லா வரும் இதில் வந்து நம்ம எடுத்துருக்க பாலை சேர்த்துடலாம் பாலை சேர்த்துட்டு இது நல்லா வந்து கொதிக்கணும் நல்லா தள்ளப்புள்ளன்னு கொதிக்கணும் அது வரைக்கும் நம்ம பாயில் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறமா நல்லா ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சிடணும் ஏன்னா இப்படியே நீங்கள் வந்து மில்க் பவுடரை ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப கட்டியாயிடும் அதனால் வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம மில்க் பவுடரை சேர்க்க ஆரம்பிக்கலாம் மில்க் பவுடரை அட் அ டைம் வந்து எல்லாத்தையும் போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் ஒரு சைடு சேர்த்துட்டே வந்து இன்னொரு சைடு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து கட்டியாகாது இதே மாதிரி எல்லா மில்க் பவுடரையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிம்மில் இருக்கட்டும் இது நல்லா வந்து கட்டி இல்லாமல் நம்ம கலக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை வந்து நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா மீதியே சேர்க்கலாம் இதே மாதிரி எல்லா மில்க் பவுடரையும் நம்ம சேர்த்தாச்சு ஸோ கீப் ஆன் மிக்சிங் நமக்கு வந்து கட்டி இருக்கக்கூடாது நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்துருக்க ஏலக்காய் பவுடரை சேர்த்துடலாம் இது ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக திருப்பி இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ ஃப்ளேம் வந்து இன்னும் வந்து நமக்கு சிம்மில் தான் இருக்குது மில்க் பவுடர் வந்து ஈஸியாக வந்து கட்டிப்பட்டுரும் அதனால் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் லைட்டாக வந்து ஃப்ளேமை ஏற்றிக்கலாம் ஏற்றிட்டு வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம் ஓரளவுக்கு கெட்டியானதுக்கப்புறமா நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த டயத்தில் நீங்கள் சேருங்க முதல்ல ரொம்ப வாட்டரியாக இருந்தது இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது ஸோ நம்ம எடுத்துருக்க நெய்யை அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நமக்கு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்க வேண்டியதான் இது நல்லா கெட்டியாகி நமக்கு வந்து பேனில் ஒட்டாமல் வரும் அந்த டைம் வரைக்கும் நம்ம வந்து கிண்டி விட்டுக்கணும் கொஞ்சம் நீங்கள் கூட ஃப்ளேமை ஏற்றிக்கலாம் ரொம்ப வந்து ஹையில் வச்சிடாதீங்க டக்குன்னு வந்து கருகிடும் அப்புறம் வந்து டோட்டல் ஃபுட்டும் வந்து ஸ்பாயில் ஆகிடும் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளேமை ஏற்றிட்டு நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் நம்ம ஊற்றிருக்க நெய்யிலே வந்து இது இந்த மாவு நல்லா வெந்து நல்லா கெட்டியாக வரும் நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்சர்வ் பண்ணி வேக ஆரம்பிக்கும் பாருங்கள் நெய்யெல்லாம் வந்து அதை அப்சர்வ் பண்ணிடுச்சு ஸோ இது வந்து இன்னும் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதுதான் பாருங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் 75% குக் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும் ஸோ பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை ஸோ நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ நல்லா சுருண்டு நமக்கு வந்து அந்த பேனில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும் அது வரைக்கும் நம்ம கிண்டிக்கணும் இப்போ நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இதே பேட்டரில் வந்து நம்ம வந்து எடுத்துக்க சுகர் பவுடரை சேர்க்கலாம் ஃப்ளேம் வந்து ஆனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் கூல் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து சுகர் பவுடர் சேருங்க சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா திருப்பி ஃப்ளேம் ஆன் பண்ணி நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு கிண்டிக்கலாம் இல்லை கெட்டியாக தான் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம் இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் வந்து ஒரு ட்ரேயில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா ஒட்டாமல் எடுக்க வர்றதுக்காக ஸோ அதில் வந்து நம்ம எடுத்துருக்க மிக்சரில் பாதி மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் ஹாஃப் போர்ஷனாக அதை பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு பாதி மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இன்னொரு போர்ஷனில் நம்ம கொக்கோ பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் ஸோ பாதி போர்ஷன் எடுத்தாச்சு அது நல்லா ஈவனாக வந்து ஒரு ஸ்பேட்டுலாக வச்சு நீங்கள் ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ எந்த திக்னஸ்க்கு வேணுமோ நீங்கள் அந்த திக்னஸ்க்கு நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 இன்ச் வந்து தடிமண்லாம் வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் ஸ்கொயர் ஷேப்பில் அடுத்தது மீதி பாதி எடுத்துக்கலாம் அந்த மீதி பாதியில் வந்து நம்ம எடுத்துருக்க கொக்கோ பவுடர்
ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஃபுல்லாக எந்த இடத்துலையுமே ஒயிட் ஸ்பாட் இல்லாமல் நல்லா வந்து ஒரு ப்ரௌனிஷாக வர்ற அளவுக்கு நம்ம வந்து கீப் ஆன் மிக்ஸிங். பாருங்கள் சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா வந்து ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. ஸோ இந்த போர்ஷனை நீங்கள் மேலே வச்சுக்கலாம், கீழே வந்து ஒயிட்டு, மேலே வந்து இந்த கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ண சாக்லேட் மில்க் கேக். ஸோ அதை வந்து நீங்கள் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பிளெயின் மில்க் மிக்சர், மேலே வந்து சாக்லேட் மிக்சர். ஸோ இது ரெண்டையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அதே தடிமனில் இருக்கிற மாதிரி, உங்களுக்கு வந்து எந்த லேயர் நிறையா வேணுமோ அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சப்போஸ் மில்க் லேயர் நிறையா வேணும், லைட்டாக தின் லேயராக வந்து சாக்லேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ தின் லேயராக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஈவனாக வந்து அதை ஷேப் பண்ணிவிட்டு விட்டுடலாம். ஒரு 2 hours வந்து அதை அப்படியே விட்டுடலாம். விட்டதுக்கப்புறம் அது நல்லா செட் ஆகிடும். செட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அன்ஈவனாக இருக்கிற ஸ்பாட்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஸ்கொயர் ஷேப்பு, டைமண்ட் ஷேப்பு, இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்பு, எனி திங் இஸ் ஃபைன். எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த பேக்கரியில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு, அதே மில்க் ஸ்வீட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.